ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஆர்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு ஜாலியான ஒரு ஸ்னைப்பர் மேட்ச் தான். ஸோ கிராஃப்ட்லேண்டில் தான் அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெடி கொடு ஜெனி, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் அப்படின்னா வந்து இந்த மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ஸ்னைப்பர் பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ள பிறகு நேராஜ் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச்சு. ஸோ நம்ம டீமில் ஒரு நாலு பேர், ஆப்போசிட்டில் நாலு பேர், ஒன்லி ஸ்னைப்பர் கைஸ். செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நமக்கு என்னங்க, ஏடபிள்யூஎம் தாங்க. நமக்கு யார் எப்படி ஒரு நிமிஷம் கைஸ், என்ன ஆனாலும் சரி நமக்கு வந்து ஏடபிள்யூஎம் தான். கார்னேட்டேட்டும் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து 80 கில்லு வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த டீம் ஃபஸ்ட் அடிக்குதோ அந்த டீம் தான் போய் அடிக்கும். ஸோ என் டீம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா வந்து ஐன்ஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் ஆடுவான். ஓகே, ஓ ஐயோ, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக, ஓய் என்ன ஃபஸ்ட் டைம்ல படுக்க போட்டாங்க. இருடா இருக்குடா இருக்குடா அவனுக்கு, இருடா 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 இருடா. இருந்தாலும் அது ஏன் ஷாட்டு மிஸ் ஆயிடுது கைஸ். 16 கில் எடுத்துருக்கோம் நம்ம டீம்ல இது வரைக்கும். ரெண்டு ஸ்னைப்பர் எடுக்க முடியாது, ஒன்னு தான் பா. கராச்சி தலைய காட்டுங்க. டேய் ரைட் சைடுல ஒருத்த இருக்கான் பாத்துக்கோன. தலைய எல்லாம் காட்ட வேணாம். ஒருத்தர் நம்ம கிட்ட வருவான், ஒருத்தர் நம்ம கிட்ட வருவான். பொம்மை போட்டிருக்கான், கிடையாது. ஆஹா, நான் எய்ம் வச்சது என் டீம் அடிச்சிட்டாங்க. நமக்கு இதுதான் லைக், அங்க போனா நமக்கு அது கடுப்பு வரும். யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டான், யார் அவன்? ஓகே, ரைட்டில் நம்ம கிட்ட ஒரு எனிமி வரோம். சவுண்ட் கேட்டுச்சு, இந்த வட்டா பாருங்க. என்னையா லெஃப்டில் ரெண்டு பேர் வந்து அடிக்கிறாங்க. ஊயூ, யாரா அவனுங்க? டஃப்பான பிளேயர் ஆட் பண்ணுங்க. எவன்டா சொன்ன டஃப்பான பிளேயர்னு? லூவாலா? ஏ என்ன செத்து போயிட்டான், ஸ்கோப் போடுறதுக்குல. இங்கே நம்ம டீம் யாரும் செத்துட்டாங்க. பெரிய ப்ரோ பிளேயரா வந்திருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. வீடியோ போயிட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க, வந்து செத்தான் பாரு டானிட்ட. ஒரு நிமிஷம் கைஸ், கட்ரி கட்ரி டோர் லாக் பண்ணு. ஓய்யோ, ட்ரிபிள் கில் பாத்தீங்களா கைஸ்? கட்ரி டோர் லாக் பண்ண சாங் ஓடுது. ஓய்யோ, குவாட்ரா கில் 150 அடிச்சாலே செத்து போடு. பென்டா கில் இல்ல இல்ல, அது என்னன்னு தெரியல. அது ஆமாங்க,
இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டுனா எனக்கே தெரியலையே. அது ஸ்னைப்பருங்க, கண்டிப்பாக ப்ரோ பிளேயர் தாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது கொண்டுட்டாங்க என்ன. அட கொடுமை, அவனுக்கு பொறுக்கலை போல இருக்கு. நம்மளை பெருமையாக பேசினது நினைக்கிறேன். இந்த இருக்கான் போயிட்டான். ஏ வாங்கடா, என் டீம்கிட்டயே சிக்காதீங்கடா. ஐயோ செத்து போயிட்டேன். சூப்பர். எப்படி 78? இன்னும் ரெண்டே கில் தான், நம்ம போய் அடிச்சிருவோம். கடைசி கில் நான்டா, கடைசி கில் நான்டா, நான்டா, நான்டா. எங்க இருக்கான்? ஏய் ரெண்டு பேர் எங்க இருக்காங்க? 8. ஏய் கடைசி கில் நானா? ஐயோ நான் செத்து போயிட்டேன். ஓகே, ஸோ நான் செத்து போயிட்டாலும் வந்து என் டீம் அடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்னைப்பிங்க்கு வந்து ஒரு ஜாலியாக விளையாடணும் அப்படின்னா இது செம்மையான ஒரு கேம் கேஸ். இது ஆக்சுவலி இதில் வந்து 19 கில்லு போனேன். நான் டெமோ மேட்ச்சில் விளையாண்டு பார்த்தேன். எப்படிடா அந்த மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டு பார்த்தேன். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 36 கில்லு அடிச்சு நான் தான் டாப்பில் இருந்தேன். அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸ்னைப்பர் விளையாட தெரியாத பிளேயரை கூட்டு போயிருக்குன்னா. ஆனால் சீரியஸாக ஐன்ஸ் என்னோட டீமில் வந்து செம்மையாக ஸ்னைப்பர் ஆடுவான். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு டேனி போடு, டேமேஜ் வயசில் இன்க்ரீஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு மேட்சாக இருந்தது இல்லையா? செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ ஸ்னைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மோடை சூஸ் பண்ணி விளையாண்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பாய்.